மொக்க. ஒன் வேர்ட் மொக்க. ப்ளீஸ் சொல்லுங்க. கதையே வந்து ஒரு பெரிய பிரச்சனை சார். அண்ட் அதுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே ட்ரை பண்ணியிருக்காரு சரவணன் சார், பட் அந்த அளவுக்கு எடுபடலை. ஒரு சிக்ஸ் புரியல ப்ரோ. 10 out of 10 கொடுக்கலாம் ப்ரோ. பக்காவது ப்ரோ. நல்லா நினச்சிக்கிறாங்க ப்ரோ. பயங்கரமாக அவுட் ஆஃப் 10 உங்களுக்கு 7 தரலாம். ஆ நல்லா இருந்தாங்க. ஃபுல்லாக ஆக்ஷன்ஸ் தான், இல்லை ஸ்டண்ட்லாம் இருக்குது கொஞ்சம். த்ரிஷா ஆக்ஷன் ஹீரோயினாக பார்க்கலாம். ஹாலிவுட் படத்தையும் லவ் படத்தையும் சேர்த்து எடுத்துக்கிறாங்க ப்ரோ. இவங்ககிட்ட போர்டிங்கும் போச்சு. ஆ ப்ரோ நல்லா தான் ப்ரோ போயிச்சு படம். போர்னா எங்கேயும் அடிக்கல, நல்லா தான் இருக்குது. ஆ சூப்பராக இருந்தது. அந்த வெளிநாட்டில் கொஞ்சம் போர்ஷன்லாம் எடுத்து எடுத்துருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்கு. ஆ எல்லாமே சூப்பராக இருந்தது. சோஷியல் மீடியா மூலமா ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க, அது நல்லா இருக்கு. ஃபேக் ஐடி நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது நல்லா இருக்கு. த்ரிஷாவோட ஆக்டிங்லாம் எப்படி? த்ரிஷாவோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அவங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பக்காவாக இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. த்ரிஷாவோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. எப்பவும் போல வந்து ஸ்டன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கதை கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. தையல் நாயகி அப்புறம் ஆளும் அப்புறம் சுஷ்மிதாவோட ரொம்ப ஸ்லோவாக போகுது கதை. பட் காதல் எண்ட் ஆஃப் த டே காதல் தானே. நல்லா இருந்துச்சு. வந்து படம் ஸ்லோவாக போனால் கூட வந்துட்டு படத்தோட எமோஷன்ஸ் ஃபுல்லாக படம் ஃபுல்லாக கேரி பண்ணியிருக்காங்க. வந்து சிம்பிளாக சொல்லலாம், ஒன் லைன் சொல்லலாம், உங்களுக்கு டெரரிஸ்டோட லவ்னு சொல்லலாம். வந்து சூப்பராக தத்ரூபமாக காமிச்சிருக்காங்க. பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். பட் நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா மாஸாக இருந்துச்சு. அவங்களுக்கு ஏஜ் இந்த ஏஜ் தான் ஆகுதுன்னு சொல்லிட்டுலாம் இல்லை. வெறும் 25 பார்த்தாலே 25 வயசு மாதிரி தான் தெரியுது இப்போ வரைக்கும். ஸ்டில் யங்கு தான் அவங்க. த்ரிஷா ஐ லவ் யூ. ஆ போர் அடிக்காமல் போச்சு. நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாததுனால லேக் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஒரு 6 ப்ரோ. ஆல் இன் கேரக்டர் செகண்ட் ஹாஃப் வந்து ஆலிம் வந்து ஸ்கிரீன் டைம் அதிகமாக இருந்து. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் த்ரிஷாவோட ஸ்கிரீன் டைம் அதிகமாக இருந்தது. படம் எப்படி இருக்கு மொத்தமாக? மொக்க. ஒன் வேர்ட் மொக்க. ப்ளீஸ் சொல்லுங்க. கதையே வந்து ஒரு பெரிய பிரச்சனை சார். அண்ட் அதுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே ட்ரை பண்ணியிருக்காரு சரவணன் சார், பட் அந்த அளவுக்கு எடுபடலை. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. த்ரிஷா ஆக்டர் ரியலி வெரி வெல். அதே ஏஆர் முருகதாஸ் சாரோட கதை அப்படிங்கிறாங்க. ரமணா மாதிரி படத்தை கொடுத்த ஒரு டேரக்டர்கிட்டேருந்து இப்படி ஒரு கதையா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ ஓவராலாக பார்த்தா ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் சார். புரியல ப்ரோ. 10 out of 10 கொடுக்கலாம் ப்ரோ. பக்காவது ப்ரோ. நல்லா நினச்சாங்க ப்ரோ. பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஸ்கோப்பே கிடையாது அவங்களுக்கு. அதாவது அவங்க இது வரைக்கும் நடித்த நிறைய கேரக்டரில் இது ஒரு ஒன் ஆஃப் த கேரக்டர், அவ்வளோதான். ஸ்லோவாக மூவ் ஆகுது நம்ம. பட் ஆனால் பொறுமை இருக்கணும் பார்க்குறதுக்கு. பார்க்குறது பொறுமை இருந்தால் படம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஃபுல் ஆக்ஷன் த்ரூ அவுட்டு கிடையாது. சில இடத்த தேவையான இடத்துல மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. சில ஃபுல் கம்ப்ளீட் ஆக்ஷன் மூவி மாதிரி சொல்ல முடியாது. அந்த ஹாலிவுட் படத்துலலாம் காட்டுவாங்க பார்த்தீங்களா, இந்த லேடிஸ் ஃபைட் பண்ணுறது அதெல்லாம் அந்த அந்த மாதிரி எடுத்துருக்காங்க பக்கா. போர் அங்கங்கே லேக் இருக்குது, ஆனால் படம் சூப்பராக இருக்கும். படம் சூப்பராக படம் நல்லாயிருக்கு. த்ரிஷா ஃபேன்ஸுக்கு இது நல்ல ட்ரீட்டாக இருக்குது. லவ் ஸ்டோரி வேற லெவலில் இருந்துச்சு, ஆக்ஷனும் வேற லெவலில் இருக்கு. படம் நல்லா இருக்கு. படத்தோட எண்டிங் வச்சு ரெண்டு விஷயம் சார். ஒன்று, தீவிரவாதியின் காவிய காதல் படத்தோட டேக்அவே. ரெண்டாவது, ஃபேஸ்புக் மாதிரி சோஷியல் நெட்ஒர்க்கிங்கில் ஒரு பொண்ணு நம்பினா பிரச்சனையில் போய் மாட்டிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு உதாரணம். இந்த ரெண்டு விஷயம் தானே தவிர வேற ஒன்றுமே கிடையாது. தீவிரவாதியின் காவிய காதல் அந்த கையிலே வச்சிருக்கலாம் பரவாயில்லன்னு சொல்லிடுச்சு. ஏன்னா அப்படிதான் இருக்கு படத்துல. மெசேஜ்லாம் இல்லை, நான் காதல் தான் பேசியிருக்காங்க மாதிரி இருக்கு. நான் எல்லைகள் கடந்து காதல் வரும் அப்படின்னு பேசியிருக்காங்க. நியாயங்களை பேசினா இந்த உலகம் தீவிரவாதின்னு சொல்லும் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு டைலாக் வருது, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவுட் ஆஃப் 10 உங்களுக்கு 7 தரலாம். படம் தரமான படம் உண்மையிலேயே. அந்த ஆலம் கேரக்டர் தான். ஹாலிவுட் ஸ்டைலாம் இல்லை, நல்லா இருக்கு. ஆனால் படம் நல்லா இருக்கு. லவ் ஸ்டோரி வேற லெவலில் இருக்கு. டாப்னாச்சு. ஆ போர் அடிக்கிற மாதிரி லவ் ஸ்டோரி தான் வேற லெவல் இருந்துச்சு. இப்போ ஆக்ஷனும் நல்லா இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. எல்லா ஸ்டோரி வந்துட்டு எல்லாம் மிக்ஸ்மே இருந்துச்சு. ஒரு ஒன்று ஒன்றை பற்றி மட்டும் சொல்லாமல் நிறைய சொன்னாங்க. ஸோ இட் வாஸ் குட். ஏன் கண்டிப்பாக அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ ஒரு சீன் ஸ்பெஷலாக நீங்கள் பார்க்குறப்ப தெரியும், இட் வாஸ் டூ நைஸ். ஸோ நல்லா அவங்களோட எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸுமே நல்லா இருந்துச்சு.